ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கள்ளக்கடத்தலில் ஈடுபட்டவனோட கதை இது. அவன் இந்த கடத்தலில் ஈடுபட்டதால் தான் பிள்ளை கஷ்டப்பட்டதை நினச்சி வருந்துறான். வயிற்று பழப்புக்காக ஆரம்பித்த இந்த கடத்தல் வேலை எங்கே கொண்டு போய் நிறுத்திடுச்சு? தன்னபாளுக்கு மனைவி இல்லை, 2 வருஷம் முன்னாடியே இறந்துட்டா. ஒரு மக இருக்கா, 8 வயசு. கள்ளக்கடத்தல் பண்ணி போலீஸில் மாட்டிக்கிட்டான். கள்ளக்கடத்தலோட காரில் போயிட்டுருக்கும்போது போலீஸ் அவனை சுட்டு பிடிக்க வேண்டியதாக போச்சு. ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கு. தோல்லையும் தலையிலையும் கட்டு போட்டிருந்துச்சு தன்னபாளுக்கு. இன்னும் 10 நாள் ஆகும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்குறாரு தனபாலை. ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களான்னு விசாரிக்கிறாரு. தனபால் அப்படின்னு தலையசிட்டான். பார்த்தா நல்லவன் மாதிரி இருக்கியே, உனக்கு ஏன் இந்த பொழப்பு? நீ ஏன் இந்த தொழில் செய்கிற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டார். என்ன சார் செய்கிறது, எல்லாம் வயிற்று பொழப்பு. வயிற்று பொழப்புக்குன்னா கள்ளக்கடத்தல் தான் கிடச்சிதா? வேறு வேலை கிடைக்கலையா? மனைவி குழந்தைங்க இருக்காங்களா இன்ஸ்பெக்டர் கேட்க. மனைவி இல்லை, 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டா. குழந்த இருக்குன்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறான் இன்ஸ்பெக்டர். கண் கலங்குது அவனுக்கு. 8 வயசாகுது சார், கங்கான்னு பேர். என்கிட்ட அதுக்கு உயிர் பொண்ணை பார்க்கணுமா, கூப்பிட்டு வர சொல்லவா இன்ஸ்பெக்டர் கேட்க. அவசரமாக வேண்டாம் சார், வேண்டாம் பரபரப்போட தடுத்தான். நான் இப்படி போலீஸ் காவலில் ஆஸ்பத்திரியில் கிடப்பதை பார்த்தா அதுக்கு எதுவும் புரியாது, புரிஞ்சாலும் தாங்காது. சரின்னு இன்ஸ்பெக்டர் கிளம்ப, சார் 1 நிமிஷம், நான் குணமாகிற வரைக்கும் நீங்கள் தினம் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டில் இருக்கிற தக்காளி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வரணும் சார். விசித்திரமாக இருந்துச்சு அவனோட கோரிக்கை. என்னது, தக்காளி செடியா? தனபாலுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. குரல் நின்று நின்று கிணத்துக்குள்ள வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் சார், என் பொண்ணு கங்காவுக்கு அந்த தக்காளி செடி மேலே ரொம்ப பிரியம். கேட்டை திறந்ததும் இடது பக்கம் ஜன்னலுக்கு நேர் கீழே இருக்கும், போனீங்கன்னா சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த செடியும் கிடையாது. அந்த செடி எப்படி முளைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் மெதுவாக சொல்லு, ஒன்றும் அவசரம் இல்லை, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்ல தனபால் மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறான். தாயிலா பிள்ளைன்னு கங்கா மேலே ரொம்ப பாசம் சார், எந்த ஊருக்கு போனாலும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து தருவேன். போன மாதம் பெங்களூர் போயிருந்தப்ப தக்காளி வாங்கிட்டு வந்தேன், அருமையான பெங்களூர் தக்காளி பழம். கங்கா தோட்டத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜன்னல் பக்கம் உட்காந்துருந்துச்சு. ஒரு பழத்தை நறுக்கி கொடுத்தேன், ஒரு துண்டு தான் வாயில் போட்டுச்சு. உடனே ஐயா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே துப்பிட்டுது. பிடிக்காதுன்னு பிடிவாதமாக சொல்லிட்டுது. 1 வாரம் கழித்து பார்த்தா தக்காளி செடி தானே, சும்மா பிதுக்கி போட்டாலே முளைச்சிடுமே இன்ஸ்பெக்டர் சொல்ல. ஆமாம் சார், அதே தான், தக்காளி செடி முளைச்சிருந்துச்சு. கங்காவை கூப்பிட்டு காட்டினேன், அதுவே போட்ட தக்காளி செடின்னு சொன்னதும் அதுக்கு ஒரே சந்தோஷம். தினம் அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றுவேன். ஆடு மாடு நுழைஞ்சிடாமல் வாசை கேட்ட தாள் போட்டு வச்சுருப்பேன். இப்போ நான் பார்க்காம தண்ணி ஊற்றாமல் இருந்தால் செடி பாழாக போயிடும், என் பொண்ணு மனசு ரொம்பவே கஷ்டப்படும் சார். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார். வீட்டில் தன் மனைவிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல, ஐயோ பாவம், கட்டாயம் யாரையாவது அனுப்பி தண்ணி ஊற்ற சொல்லுங்க அப்படின்னா. காயம்பட்டு படுக்கையில் கிடக்கிற கைதி கேட்ட கோரிக்கை நிறைவேற்றணும்னு தனபால் வீட்டை நோக்கி புறப்பட்டார் இன்ஸ்பெக்டர். தனபால் வீடு சின்ன வீடு, தனி வீடு. சின்ன கேட் வாசலில் அந்த 8 வயசு குழந்தைய பார்த்ததும் இவ தான் கங்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சிவப்பா அழகாக இருந்தா, கான்வென்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தா. பரவாயில்ல, தான் கேட்டாலும் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்னு என்ன இருக்குதே. அப்பா வரல கேட்டா கங்கா. வருவார் வருவார், வெளியூருக்கு போயிருக்காரு. அவளை தட்டி கொடுத்துட்டு உள்ளே போனார். ஒரு கிழவி எட்டி பார்த்தா, கங்காவை பார்க்குறதுக்குன்னு இருப்பா போலிருக்கு. செடிக்கு கிழவி தண்ணி ஊற்ற மாட்டாளா? தனபா சொன்ன இடத்துல தக்காளி செடி இருந்துச்சு, முழங்கால் உயரத்துக்கு வளர்ந்துருந்துச்சு. வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்ற கங்கா பக்கத்தில் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. நான் தினம் வருவேன், இதுக்கு தண்ணி ஊற்றுவேன், இந்த செடி நல்லா உயரமாக வளரும்னு சொல்ல கங்கா சிரிச்சா. சிரிக்கும்போது இன்னும் அழகாக இருந்தா. அடுத்த 2-3 நாளும் தினம் போய் தண்ணி ஊற்றிட்டு வர மனைவி கூட, என்ன இன்ஸ்பெக்டர் சார் தோட்ட வேலையெல்லாம் பார்த்தாச்சா கிண்டலாக கேட்டா. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, இங்கே நம்மளோட கொஞ்சம் நேரம் தங்கிட்டு சாப்பிட்டு போட்டுமே, எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் மனைவி சொல்ல, சரி அழைச்சிட்டு வரேன்னு, நீ சமையல் பண்ணி வைன்னு அந்த பெண் கங்காவை கிழவி அனுமதியோடு அழைச்சிட்டு வந்தார் இன்ஸ்பெக்டர். அருமையான சாப்பாடு. 8 மணிக்கு மறுபடியும் அவளை அவள் வீட்டில் விட்டுட்டு யோசனையில் ஆழ்ந்தார் இன்ஸ்பெக்டர். அன்றைக்கி 12 மணி இருக்கும். மோட்டர் பைக்கை தெருக்கொடியில் நிறுத்திட்டு அடிமேல் அடி வச்சு தனபால் வீட்டை நெருங்கி பார்த்தப்போ 2 பேர் சத்தம் இல்லாமல் வந்தாங்க. அதில் ஒருத்தன் அந்த தக்காளி செடியை பிடுங்கி வீசினான், இன்னொருத்தன் அந்த இடத்துல தோண்டுனான், உள்ளே இருந்து ஒரு பெட்டியை வெளியே எடுத்தான். ஒளிஞ்சிருந்து பார்த்த இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் ஒரே அமுக்க அமுக்கி கையில் இருந்த பெட்டியை திறந்து பார்த்தா வைரங்கள், வைர கற்கள் ஜொலித்தன. ஆஸ்பத்திரியில் தனபாலை போய் பார்த்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் உடனே சொல்லலை. தனபாலை, உன் பொன் கங்காவை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், ரொம்ப சந்தோஷம் சார். நான் தனபால், என் மனைவி பலவிதமாக சமைச்சிருந்தா, அதுலேயும் அந்த பெங்களூர் தக்காளியை நறுக்கி உப்பு மிளகுத்தூள் சேர்த்து. தனபால் முகம் கருத்து போயிடுச்சு, ஆனால் அதை தூக்கி போடலை அவள்.
சாப்பிட்டா. உனக்கு தான் பிடிக்காதே துப்பிடுவியேன்னு கேட்டதுக்கு, இல்லையே எனக்கு தக்காளி ரொம்ப பிடிக்குமேன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டா. தனபால் உடம்புல பதட்டம் தெரிஞ்சிச்சு. நீ கங்காவுக்கு தக்காளி பிடிக்காதுன்னு அவள் துப்புனதுனால முளைச்ச செடின்னு சொன்னது சும்மா கதைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தண்ணி ஊற்ற சொன்னது யாருக்கோ நீ கொடுக்குற சைகைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன் கூட்டாளியோட கடத்தல் வைரத்தை அங்கே தான் புதைச்சிருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரி என்ன செஞ்சீங்க அதுக்காக அப்படின்னு தனபால் பதறினான். அவங்கள மடக்கி லாக்அப்பில் வச்சாச்சுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஐயோ என் குழந்தை கங்கா அப்படின்னு அலறினான். ஏன் அவளுக்கு என்ன, அந்த வைரங்களை நான் ஒப்படைக்கலைன்னா என் குழந்தையை தீர்த்து கட்டிடுவேன்னு எங்கள் தலைவர் எச்சரிச்சிருந்தார். ஐயோ இப்போ என் குழந்தைய யார் காப்பாற்றுவா, அழுது புலம்புனா தனபால். கெட்ட வழியில் சேர்க்கிற பணம் ஆரம்பத்தில் சந்தோஷத்தை தந்தாலும் பின்ன ஒரு நாள் மாட்டிக்கும் போது குடும்பமே சேர்ந்து கஷ்டப்பட நேரம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. நேர் வழியில் வர்ற பணம் தான் நினச்சி நிற்கும், அதுவே மனசுக்கு நிம்மதியை தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.